بينهما استغفر الله واتوب اليه ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நான்காவது நாளில் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கம் வல்ல இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்தில் இதை மாற்ற வேண்டும், அதை மாற்ற வேண்டும், இது பொருந்தாது, இது மனிதனுக்கு நன்மை தராது, இது மனிதனுக்கு கேடு தரும் என்றெல்லாம் வாதங்களை வைத்து ஒரு விஷயத்தை கூட மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த மாறுதலுக்கும் தேவையில்லாத அடிப்படைகளை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதுல ஒரு அடிப்படையை நம்ம பார்த்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது அடிப்படை என்னவென்றால், சக்திக்கு உட்பட்டுதான் நீ செயல்பட வேண்டும். இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய முதல் அடிப்படை. சக்திக்கு மீறிய எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை, கஷ்டப்படுத்துவது கிடையாது. இதற்கான நிறைய சம்பவங்கள், நிறைய சட்டங்களை எல்லாம் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில இன்னும் சில சட்டங்களை பார்த்துவிட்டு அடுத்தடுத்த காரணங்களுக்கு நம்ம அப்புறம் போகலாம். நம்ம மார்க்கத்தில் வந்து ஐந்து நேர தொழுகை இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஐந்து நேர தொழுகை எடுத்த எடுப்பிலேயே ஐந்து நேரமா நம்ம காக்கப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் என்ற விண்வெளி பயணத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்று 50 வக்த் தொழுகையை, 50 நேர தொழுகையை அல்லாஹ் கடமை என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும் பொழுது மூசா நபி அவர்கள் இடைமறித்து அப்படி அல்லாஹ் ஒரு காட்சி ஏற்படுத்துகிறான். எல்லாமே அல்லாஹ் செய்யறதுதான். மூசா நபி இப்ப மூத்தா போய் விட்டார்கள். அல்லாஹ் நாடினால் யாரையும் எப்படியும் காட்டுவான், நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு காட்டுவான், நேற்று நடந்தது இன்னைக்கு காட்டுவான். அந்த அடிப்படையில் மூசா நபி அவர்களை சந்திப்பது போல ஒரு காட்சியை ஏற்படுத்தி அவங்க வந்து அதை கிராஸ் பண்றாங்க. எப்படி 50 வக்த் தொழுகை எப்படி செய்ய முடியும், உங்க மக்களுக்கு சிரமமா இருக்குமே, இந்த சட்டத்தை கொண்டு போய் நீங்க உங்க மக்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்ன உடனே திரும்பி வர்றாங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்விடத்துல வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி தாங்க மாட்டாங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கடைசி 5 வருது. அப்போ மூசா நபி மறுச்சு என்ன செய்யறாங்க, இதுக்கும் தாங்க மாட்டாங்க, இன்னும் குறைச்சிட்டு வா, இதுக்கு மேல போறதுக்கு நான் வெக்கப்படுறேன், இதுக்கு மேல இறைவன்கிட்ட போய் நான் குறைத்து கேட்க வெக்கப்படுகிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 349 இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கடைசியா அந்த 5 வக்த் ஆக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான் கேட்டா, அல்லாஹ்வுடைய திட்டமே 5 தான். அல்லாஹ் வந்து இவங்க கேட்டு கேட்டு குறைக்கிற அளவுக்கு உள்ளவன் கிடையாது. மக்களுக்கு தாங்க மாட்டாங்க என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இவெல்லாம் கேட்டு மூசா நபி சொல்லி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி அதுக்கு பிறகு தான் அல்லாஹ்வுக்கு புரிஞ்சு ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி குறைச்சிட்டானா, இல்ல அல்லாஹ் எடுத்துருப்பில என்ன முடிவு பண்ணிட்டான்னு கேட்டா, இவங்களுக்கு 5 வக்த் தான் கடமை, 50 வக்துடைய நன்மையை நம்ம கொடுக்க வேண்டும், 1:10 இந்த உம்மத்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துட்டான். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், முதல்ல 50 சொல்லி 5 பொழுதுதான் 50 நன்மை இந்த 5 இருக்குது. இதை காட்டுவதற்கு அந்த வாசகத்தை அப்படி சொல்கிறான், ஒய்ய ஹம்சூன், இது 5 தான் ஆனா இது 50 தான். அல்ல எப்படி சொல்றான், 50 கடமையாக்குறான்ல, இது 5 தான், இப்ப 5 குறைச்சு கரைச்சு 5 ஆயிடுச்சு, 5 ஆனாலும் இது 50 தான். 50 என்ன, 50 நன்மை உனக்கு தருவேன். லாயு பத்தலுள் கவுல் அதைய, எந்த பேச்சு மாறுதல் என்று கிடையாது, 50 சொல்லிவிட்டேன், 50 தான் உனக்கு இப்ப 5 கடமையாக்கிவிட்டு 50 வக்த் தொழுகைகளை பிற சமுதாய மக்கள் தொழுதால் என்ன நன்மை அடைந்தார்களோ அந்த நன்மையை 5 வக்த் தொழுகையில் உங்களுக்கு தந்து விடுவேன். அப்ப 1:10 என்கிற வகையில் நன்மையை அதிகப்படுத்தி நம்ம சிரமத்தை எல்லாம் குறைத்து விட்டான். அந்த காலத்து மக்கள் வந்து வேலை வெட்டி இல்லாம இருந்தாங்க, 50 முடியும். அப்ப அந்த காலத்து மக்களுக்கு கூட சிரமம் கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அந்த காலத்து மக்களுக்கு பீச்சு இல்ல, டிவி இல்ல, டிராமா இல்ல, சும்மா உட்கார்ந்துருப்பாங்க, வேலை வெட்டி இருக்காது, சோத்துக்கு தான் சம்பாதிக்க வேண்டியிருந்துச்சு அந்த காலத்துல. இந்த காலத்துல சோத்துக்கு முடிஞ்ச சம்பாதிச்சா போதுமா, மேக்கூண்டு டிவி வாங்க சம்பாதிக்கணும், வீடு கட்ட சம்பாதிக்கணும், பிரிட்ஜ் வாங்க சம்பாதிக்கணும், ஓவன் வாங்க சம்பாதிக்கணும், பைக் வாங்க சம்பாதிக்கணும், அந்த காலத்துல தேவையில்லை, வெறுமனே இருக்க அப்படி அரிசி சம்பாதிச்சா போதும். அந்த மாதிரி காலத்தில் 50 வக்த் கொடுத்தாலும் அவங்களுக்கு சிரமம் இல்லை.
அப்பவும் அல்லாஹ் சிரமப்படுத்தல, இப்பவும் சிரமப்படுத்தல. இந்த சமுதாயத்துக்கு அஞ்சுங்கிறான இதுவும் சிரமம் இல்ல, முந்தைய சமுதாயத்துக்கு 50 தான அது அவங்களுக்கு சிரமம் கிடையாது. அந்த மாதிரி காலத்துல வந்து அதை விரும்புவாங்க, சும்மா உட்கார்ந்து சொல்லி சொல்றோம் 50 தானே என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்தது. எதை இது பாக்குறோம், காலத்தை கணசரிக்கிறான் அல்ல, எப்படிப்பட்ட காலம் வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும், இந்த மார்க்கம் கேம நாள் வரைக்கும் இருக்குமே, இந்த உலகம் போற போக்குல வந்து 50 எல்லாம் ஆக்கினா தாங்குவாங்களா, 50 100 சொல்லுவானா, மனிதனுக்கு ஏழுமா உலகத்துல புரண்டுகிட்டு இருக்குது. அப்ப அந்த காலத்திலையும் செய்வதற்கு ஏற்ற ஒரு அளவு நம்ம கொடுக்க வேண்டும். இந்த மக்களை சிரமப்படுத்த கூடாது, எவனும் இது சாத்தியப்படுமான்னு கேட்க முடியாது. 5 சேர்த்து ஒரு 50 ஒரு நாளைக்கு செலவழிக்கிறதுங்கிறது ஒரு 24 ஒரு மணி நேரம் கூட வரல, 24 ஒரு மணி நேரம் கூட வராது. அப்ப இந்த ஒரு சின்ன ஒரு டைம் கூட ஒதுக்க முடியாதுன்னு எவனும் சொல்ல முடியாது. இதை போய் சிரமம்னு சொல்ல முடியாது, சிரமம்னா பிடிவாதம் வேணும் தான் சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு கணக்குப்படி செய்யும் பொழுது இப்படியெல்லாம் அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டி எளிதாக மார்க்கத்தை தந்திருக்கும் பொழுது இதையே மாத்தணும், இதை மாத்தணுங்கிறது என்ன ரீசன், அதுக்குரிய தகுந்த ஒரு நியாயம் என்ன, ஒரு நியாயம் இல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையும் பார்க்கணும். இதே நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதெல்லாம் சரிதாங்க, அஞ்சே சிரமமா தானே இருக்குது, என்ன செய்வாங்க, அஞ்சே சிரமமா தானே இருக்கு, அப்படி ஒன்னு கூட சிரமமா இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கு என்ன இருக்கு, ஒன்னு சொன்னா கூட சிரமமா தான் இருக்கும். சிரமம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா, ஒரு சிரமத்திற்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குமே, ஆனால் அதை யாரும் சிரமம் சொல்ல மாட்டாங்க. சோர்ந்துங்கிற சிரமம் இல்லையா, இப்படி இப்படி எடுத்து எவ்வளவு கைக்கு எவ்வளவு வேலை, வாய்க்கு எவ்வளவு வேலை, அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குது. அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கிறதுனால கை கொஞ்சம் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போகுது, வாய் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போகுது, குடல் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போகுதுன்னு கஷ்டப்படுறோம். இது யாராவது சிரமம் தான், இது வெளியிருந்து பார்த்தா எப்படிங்கிறாங்கன்னு தெரியற மாதிரி இருக்குமா இல்லையா. இந்த சாப்பிடுறா என்னன்னு தெரியாத ஒரு புது படைப்பை படைச்சு அவன் ஒத்துப்பாக்குதுன்னு நினைச்சுவான், இப்படி பிடிங்கிறாங்க பழிக்காத கையை அப்படி அவன் நினைப்பான். அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், அதற்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கிறத கருத்துல கொள்ளும் போது இது ஒரு யாரும் சிரமம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கையை தூக்கி அப்படி யாரும் சொல்லிருக்கோம், எனக்காவது சொல்ல மாட்டோம். ஏன், நன்மை, அதுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதுக்கு பின்னாடி நன்மை இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை மனிதன் சிரமம்னு சொல்றதே கிடையாது. இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் ஒன்னு அதுல உங்களுக்கு கேடு இருக்காது, ரெண்டாவது இந்த உலகத்திலும் உங்களுக்கு நன்மை இருக்கும், மறுமையிலும் ஒரு நன்மை தனியா இருக்கும், உலகத்திலும் உங்களுக்கு நன்மை இருக்கும் என்பதை இந்த நவீன உலகத்துல இப்ப தொழுகையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான், யாரு கண்டுபிடிக்கிறதா முக்கியமானது, இஸ்ரேல் தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய எதிரிகள்ல முதலிடம் யாருக்கு இருக்குது, இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அவங்க இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக அன்றிலிருந்து முயற்சி பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பிச்ச அந்த தொடர் முயற்சி இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது, அதையெல்லாம் மீறி வளர்ந்து கொண்டும் இருக்கிறது. அவர்கள் இப்படி சின்னதா இருக்கிறார்கள், அவங்க என்னதான் திறமையெல்லாம் வச்சு காட்டினாலும் அதெல்லாம் தாண்டி இஸ்லாம் தாறுமாறா பெருகிக்கிட்டே இருக்கிறது. அவன் வளர்ந்த மாதிரி தெரியல, மக்கள் தொகை அதிகமா பெருகிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவும் அது மாதிரியான ஒரு எண்ணம் உள்ள நாடுதான், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் என்ற ஒரு நாடு. இது உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைத்துக் கொண்டு செய்வாங்க, முஸ்லீம்கள் அழிக்கிறதா இருந்தாலும் சரி, அரபு நாடு மிரட்டுறதா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் அமெரிக்காவும் கூட்டணியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்றாங்க, இப்ப அமெரிக்காவில் வந்து ஞாபக மருதி நோய் 65 மேல மனுஷனுக்கு வரும், 60 வரை 65 ஒரு மாதிரியா வண்டி ஓடும், 65 பிறகு என்ன ஆயிரும், இந்த ஹதீஸ்ல கூட மூலகுளம்னு அறிவிப்பாளர் என்ன செய்வாங்க, இவர் 65 ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அவர் அறிவிப்பை ஏத்துக்கிற கூடாதும்பாங்க. ஒரு 65 தாண்டும் பொழுது மனிதர்கள் அதிகமான பேருக்கு என்ன ஆயிரும் கேட்டா என்ன செய்யணும் தெரியாது, சாப்பிட முடிஞ்சு சாப்பிட ஒண்ணு தரலையான்னு கேட்பாங்க. 65 தாண்டின பிறகு நல்ல வயிறு நிறைய சாப்பாடுலாம் சாப்பிட என்ன செய்வாங்க, ஒண்ணு சாப்பாடு வைக்கலையா, பள்ளிக்கூடத்து போறான் வரல, வெளிநாட்டு இருப்பான் பையன், அவனை பத்தி என்ன செய்வாரு, பையன் பள்ளிக்கூடம் வந்துட்டான இப்படி பாரு. இதெல்லாம் யாருக்கு அந்த 65 மேல உள்ள ஆட்களுக்கு வந்து இப்படி ஒரு அல்சைமர் சொல்லக்கூடிய ஒரு ஞாபக மருந்து நோய் ஒண்ணு ஏற்படுகிறது. இது உலகம் பூரா ஆய்வு பண்ணி பாக்கிறோம், உலகம் பூரா ஆய்வு பண்ணதுல வந்து நூத்துக்கு இல்லாமல் 65 மேல உள்ள 100, 65 கடந்த ஆட்களை 100 பேர் எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் அதுல வந்து 60 பேருக்கு இருக்குது. எந்த நோய், இந்த ஞாபக மருதி நோய் என்பது ஒவ்வொரு 100 பேருக்கும், 65 கடந்த ஒவ்வொரு 100 பேர்ல 60 பேருக்கு எந்த நோய் இருக்கிறது, இந்த ஞாபக மருதி நோய் இருக்குது. அதே நேரத்தில் வந்து
முஸ்லீம்களுக்குள்ள பார்த்தான்னு சொன்னா அந்த சதவீதம் கம்மியா இருக்கு, இந்த ரேஞ்சுக்கு இல்ல. அப்ப முஸ்லீம்களுக்குள்ள உண்மை நுழைஞ்சவ என்ன செய்யறான்னு கேட்டா, அதுல தொழுகிறவங்க தொழுவாதவங்கன்னு பிரிக்கலாம். தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தொழுகையை கடைபிடிக்க அப்படி பிரிச்சு பார்க்கும் பொழுது, இந்த தொழுகை கடைபிடிக்காதவர்களான அவன் அந்த ரேஞ்சில் உடையாந்துறான். எந்த ரேஞ்சில பிரிச்சு எடுக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த ரேஞ்சில வந்து அவனும் மூத்து கருதல் ஆயிடுறான். தொழுகையை கடைபிடிக்காத ஒரு 100 பேர் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா அதுல 60 பேருக்கு என்ன இருக்கு, 65 வயசு தாண்டுதான் இந்த ஞாபகம் மருந்தினும் இருக்குது. முஸ்லீம் எடுத்து பார்த்தான்னு சொன்னா 100க்கு 30 தான் இருக்குது, 50%. 50% என்னவா இருக்கிறது, என்னதான் இருந்தாலும் வயசுக்குன்னு உள்ள கோளாறு இருக்குதான் செய்யும், அதை கட்டுப்படுத்துது. வயசுக்குன்னு அல்லாத குரான் அப்படிதான் சொல்றான், உங்கள வந்து தள்ளாத வயது வரை நம்ம கொண்டு செல்ற ஆளுக்களும் இருக்கிறீர்கள், சின்ன வயசுல போற ஆளுக்களும் இருக்கிறீர்கள், தள்ளாத வயசு வரைக்கும் போவீங்க. எதுக்காக வேண்டி செய்யா, அறிந்த விஷயங்களை எல்லாம் அறியாமல் போவதற்காக. அல்லாஹ் வந்து தள்ளாத வயசு தர்றதே எதுக்குதான், அறிஞ்சதெல்லாம் மறந்துடுறதுக்கு தான். 25 வயசுல தெரிஞ்சதெல்லாம் 75 வயசுல தெரியுமா, 85 வயசுல தெரியுமா, எல்லாருக்கும் மறந்து ஏற்பட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி மறந்து ஏற்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் முதுமையை தர்றான். அதை மீறி இத அந்த சதவீதத்தை குறைக்கிறது. இந்த அல்சைமருங்கிற நோய் யார் செய்யறா, இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் அரசாங்கமும் பல்கலைக்கழகமும் அமெரிக்காவில் உள்ள யாபாங்கிற நகரத்தில் உள்ள பல்கலைக்கழகமும் சேர்ந்து இதை ஆய்வு பண்ணி அமெரிக்காவில் 4 மில்லியன் மக்கள் இன்னைக்கு இந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு என்னதான் காரணமா இருக்கும், அதுக்கு சில இதுகள்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பாக்கிறான், பயிற்சி எல்லாம் கொடுத்து பாக்கிறான். அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து பார்த்து அது பெரிய ரிசல்ட் கிடைக்கல. அதை விட நல்ல ரிசல்ட் எதுல இருக்குது, இந்த டயத்துக்கு போய் கரெக்டா அந்த பஞ்சுவாலிட்டி கடைபிடிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துக்கு போய் போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த டைமிங் கடைபிடிக்கிறது காரணமா இருக்கலாம், அல்ல இந்த தொழுகையில் உள்ள முறை இருக்குதுல்ல, குனிந்து நிமிர்ந்து ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்றது எதனாலன்னு தெரியல. ஆனால் இந்த தொழுகையாளிகளுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுட்டான். ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும், ஒன்னு வந்து அந்த பஞ்சு வாழ்க்கையை கரெக்டா கடைபிடிக்கிறாங்க இல்லையா, ஒரு நேரம் நேரம் வராம 5 டைம்ஸ் வரும்போது அது ஒரு யாபகத்தை கூட்டும் அது மாதிரி இருக்கலாம், அல்லது இந்த உடல்ல குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய அந்த செயல்கள் காரணமாக ரத்த ஓட்டம் அது யோகாவுலேயே சிறந்த முறைன்னு சொல்றான், தீக்குண்டை நிலத்தில் வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு முறையினாலையும் கூட ரத்த ஓட்டம் அதிகரித்து மூளையில உள்ள சில தூண்டப்பட்டு என்ன செய்யலாம், ஏற்படலாம். எதனால ஏற்படுதோ, இப்ப நம்மளும் நாளைக்கு 65 அடையலாம்ல, 65 மேல போகலாம்ல, அப்ப நம்மளும் மூலகுழம்புனால நிக்கலாமா, அப்ப நமக்கு மரியாதை இருக்காது, இப்ப வச்சு ஒரு மாதிரியா சமாளிச்சுட்டு போயிடலாம். 65 மேல ஞாபகம் மருதியா போயிட்டுனா பொத்து பெத்த மகன் உங்களை திட்டுவான், உனக்கு இதே வேலையா போச்சுமா, பொண்டாட்டி திட்டம் வீட்டில் உள்ள எல்லாருமே சொந்தக்காரன் திட்டுவாங்க, நிறைய வேதனையா போயிருமா இல்லையா. அப்ப நாளைய சேமிப்புக்கு உதவுதா இல்லையா இது, இப்ப கண்டுபிடிச்சு சொல்றேன். இப்ப கண்டுபிடிச்சவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இதை நீங்க தொடர்ச்சியா இப்ப இருந்த ட்ரைனிங் எடுத்து வருவது உங்களுடைய தள்ளாத வயசில் வரும்பொழுது ஞாபக மருந்து நோயை இன்னும் சொல்ல சொத்தையும் மருந்து தொடர்ந்து என்ன செய்யறது, கோடீஸ்வரனா இருப்பான், 65 மருந்து சொன்னா அப்ப கொடுத்த கடை ஞாபகம் இருக்காது, இவன் ஜம்பாரிச்சு எவனுக்கு போயிடும், இவன் ஜம்பாரிச்ச சொத்துக்கள் எங்க இருக்கு இவனுக்கே தெரியாது, பத்திரத்தை எங்க வச்சோம் தெரியாது, எவன்டையா கொடுத்து வச்சிருப்பான் மறந்துடுவான். அப்ப இந்த மாதிரியா வந்து அந்த பெட்டியில வச்சு எடுமான்னு இருக்காது, ஏன் யார்கிட்ட கொடுத்துருப்பான். அப்ப இவன் வந்து இந்த ஞாபக மருந்து நோயை ஆகுறதுனால இவனுக்கும் கஷ்டம், இவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பாருங்க எல்லாம் போயிருமே, மறந்துட்டா முடிஞ்சு வச்சிருந்த, அதை கொடுத்த கடனை மறந்துட்டா, வச்ச இடத்துல மறந்துட்டா, புதிச்சு வச்ச இடத்துல மறந்துட்டோம்னு சொன்னா அது நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு இல்லாம போயிடுது, எதுக்கு கஷ்டப்பட்டோம், எதுக்கு சம்பாதிச்சோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கா வேண்டி அது நமக்கு உதவுதா. அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், இப்ப கண்டுபிடிச்சு சொல்றது ஒன்னுதான் இல்ல, இன்னும் நான் ஒரு கேடையும் கண்டுபிடிக்க இல்லாது நன்மைதான் கண்டுபிடிச்சுதான் இருப்பான், இப்ப கண்டுபிடிச்சு சொல்றது இதை சொல்றான். அதுபோக சுகாதாரம், கையை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், ஒரு நாளைக்கு பல் துறக்கிறது எவ்வளவு நன்மை சொல்றான், 5 நேரம் பல் துறக்கிற எந்த மதமாவது இருக்குதா, எந்த ஒரு டாக்டராவது 5 நேரம் பல் துறக்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல் போடுறானா, நமக்கு மட்டும் தான் இருக்குது, 5 நேரம் உழவு செய்யறோம், 5 நேரம் பல் துறக்கிறது, 5 நேரம் முகம் கழுவுறது, 5 நேரம் சுத்தமா இருப்பது, இதுகளெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆரோக்கியத்தையும் தருகிறது, இதுல என்ன நன்மை நாளை கண்டுபிடிச்சு சொல்லதான் போறான். அப்படி ஒவ்வொரு நன்மைகளும் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். அப்ப சிரமம் சிரமங்கிறது என்ன விளங்கிட கூடாது, நம்ம நன்மைக்காக வேண்டி தரக்கூடிய ஒரு ஊசி போறான் சிரமம் தானே, ஊசி போட்டா தலைவலி போகும் போடுதானே, வயிற்று வலி யாருக்கு துடிக்கிறீங்க, ஊசி டாக்டர் ஊசி போடுறான், ஊசி போட்டா வலியை வலிக்குமா வலிக்காதா, அது கஷ்டமா இல்லையா, அவ வலி தாங்கிறது ஒரு கஷ்டம், ரூபாயை கொடுக்கறது கஷ்டமா இருக்கு, 200 ரூபாய் கேட்கிறாரு டாக்டர், அது கூட கஷ்டமா தான் இருக்கு, வேற என்ன செய்யறது, அந்த கஷ்டம் வந்து ஒரு நன்மைக்காக செய்யறோம், ஒரு நன்மைக்காக செய்யற கஷ்டத்தை எவனும் கஷ்டம் என்று சொல்வது கிடையாது. அப்ப அந்த கஷ்டம் உனக்கு அனைத்து கஷ்டம் வந்துடப்படும்,
அது கஷ்டம் நினைச்சீன்னு சொன்னா வயிற்று வழியில இருந்து சாவ போறோம் அப்படின்னு வந்துருமா இல்லையா? அப்ப கஷ்டத்திற்காக வேண்டி நம்ம வந்து ஒரு நன்மைக்காக வேண்டி வர்ற கஷ்டங்களை எல்லாம் கஷ்டம் நம்ம சொல்லவே கூடாது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாத்துல இப்படி ஏதாவது இருக்கா? எந்த ஒரு வணக்கத்தையாவது சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற மார்க்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சடங்குகளை உண்டாக்கி இருப்பாங்க. என்ன சடங்கு? அழகு குத்திக்கிட்டு இப்படி குத்திடுவாங்க, அந்த இடத்துல தொங்குவாங்க, முதுகுல கொக்கி போட்டு இப்படி உங்களுக்கு நன்மை காட்ட முடியுமா? இருக்கு இப்படி தீமிதிக்கிற நன்மை செஞ்சாலும் ஆராய்ச்சி பண்ணி தீமிதிக்கிறதுனால அது தூண்டப்பட்டு அப்படி ஏற்பட்டு அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்ல முடியுமா? பைத்தியம் முடிக்கணும்னா சொல்லுவான தூண்டுற ஒரு நன்மை கிடையாது. அப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள்ல கண்டிப்பா கேடு கிடையாது. இந்த தொழுகைங்கிற இந்த வணக்கத்தினால உங்களுக்கு ஏதாவது கேடு இருக்குதா? இன்றைய நவீன உலகத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வீடுகளில் இருக்கிற வசதிகளை விட அல்லாவுடைய ஆலயத்தில் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனை வீடுகளில் பாத்ரூம் வசதி எல்லாம் கிடையாது, குளிக்கிற கூட வசதி இருக்காது, குளத்தில் போய் குளிப்பாங்க. இத்தனை கிராமங்கள்ல அந்த வசதி எல்லாம் எங்க இருக்குது? அல்லாவுடைய ஆலயத்தில் அவ்வளவு சுகாதாரமா அவ்வளவு சுத்தமா வேற வேற ஆலயங்கள்ல உங்களுக்கு நெருங்க பார்க்க முடியாது. ஒரு என்ன கரையாவும் பிசுக்காவும் அது மாதிரியா ஒரு தன்மையா இருக்கும் பார்த்தாலே. அப்படி இல்லாம எவ்வளவு நீட்டா ஒரு சுத்தமா இருக்குது, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இந்த மாதிரியானது கஷ்டம் நினைச்சிடக்கூடாது. எங்களுக்கு பேசிக்கே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் நன்மை நாடு. கஷ்டம்னு சொன்னா உன்னால தாங்க முடியாது, செய்யறதுனால உன்னோட சம்பாத்தியம் பாதிக்குமா, இதை செய்யறதுனால உன்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறது பாதிக்குமா, இதை செய்யறதுனால உன்னுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போயிருமா? ஒன்னும் கிடையாது, தாங்க முடியற அளவுக்கு தான். அப்ப இந்த வணக்க வழிபாடுகள் ஒரு சிரமமா இருந்தாலும் எல்லாமே சிரமம் தான். அவள் பார்த்தா அந்த சிரமத்திற்கு பின்னாடி உள்ள நன்மையை கருத்தில் கொண்டு அதை வந்து சிரமம் என்றும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி இதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது சிரமம் கிடையாது. இப்படி நம்ம இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதே போல நோன்பு இருக்கிறது. நோன்பு வச்சு நோன்புங்கிற என்னது? அது ஒரு கஷ்டம் தானே. நோன்பு என்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். அப்ப இந்த நோன்பு கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் நோன்பு, பொதுவா கஷ்டம். சில பேருக்கு அதிக கஷ்டமாயிரும். யாருக்கு அதிக கஷ்டம்? நோயாளிக்கு அதிக கஷ்டம். சாதாரணமா இருக்கிறவன் ஒரு 12 மணி நேரம் பட்டினியா கிடந்தால் பரவாயில்ல. ஒரு நோயாளியா இருக்கிறவனுக்கு நோயினால் ஏற்பட்ட தாக்குதல் ஒரு பக்கம், பசியினால் ஏற்படுற தாக்குதல் இன்னொரு பக்கம். இப்ப ரெட்டை சுமை சுமக்க முடியாம சிரமப்படுவான். அப்ப சட்டத்தை சொல்லும் போது எப்படி சொல்றா? உங்களில் யாராவது ரமலான் வந்தா நோன்பு வச்சிருங்க, நோயாளியா இருந்தீங்க என்று சொன்னா நோய் போனோட வேற மாசத்தில் வச்சுக்கிறங்க. அந்த சட்டத்தை சொல்லும் போதே குரான் எப்படி சொல்றது? ஹுமன்கான மின்கும் மரியலன், உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால், அலா சபரின் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், இத்தத்து மின் ஐயாமின் உகர், வேற நாள்ல வச்சுக்கிறங்க. அப்ப இது எதுக்கு எல்லாம் சொல்றான்? படைச்சவனுக்கு தெரியும் நான் நோன்பு வைக்கும்போது நோயாளியா இருந்தாலும் வச்சுதான் தீரணும்டா, வைக்கத்தான் செய்வான் மனுஷன். பக்தி உள்ள வைப்பான், கஷ்டமா நினைக்க மாட்டான். அல்லாவுடைய பக்தி உள்ளவன், அல்லாம பிரியம் உள்ளவன், அல்லாம நம்பிக்கை உள்ளவனுக்கு நோயாளியா இருந்தாலும் வைன்னு சொன்னா வைக்கிவன், வச்சுக்கிட்டு இருக்கானே. தீமிதிக்கிறதுக்கெல்லாம் பக்தியின் பேர்ல செய்யறவன் செய்ய மாட்டானா? பக்தியின் பேர்ல என்ன வந்தாலும் செய்யறானுங்க. மண்டே உடைக்கிறானுங்க, போய் தேங்காய் உடைக்கிறானே பக்தியின் பேர்ல. அட்டின் அடிச்சிடறான், ஏன் கடவுளுக்கு செய்யறேன். இப்ப இந்த கடவுளுக்கு செய்யறேன் என்று சொல்லும் பொழுது கஷ்டமா இருந்தாலும் மனுஷன் செய்வான். அல்லாத விரும்பல. நீங்க விளங்காம செய்யலாம், கிறுக்கத்தனத்தை செய்யலாம், நீங்க வெறுமா விளங்காமல் சிரமத்தை உங்கள் மீது சுமத்திக் கொள்ளலாம். நான் சுமத்த மாட்டேன், நான் சொல்லும் போதே கரெக்டா சொல்லுவேன். பக்தியை முத்த வச்சு உங்களை சிரமப்படுத்த மாட்டேன் என்பதற்காக வேண்டி நோம்பு கடமையாக்கும் போது என்ன சொல்றான்? உங்கள நோயாளியா இருந்தா வைக்காத, நோயாளிகளா இருந்தா வேற நாள் வச்சு, நோயெல்லாம் தீர்ந்த பிறகு செய்யுங்க, தீராத வைத்த வழி. நாங்க பக்திமான நோம்பு வச்சுதான், அதெல்லாம் உனக்கு பேசமா. டாக்டர் கிட்ட போ, ரெண்டு நாள் ஜுரமா இருக்கா, நோம்பு விட்டு அடுத்த நாள் வச்சுக்க, ரமலான் முடிஞ்சு பிறகு வச்சுக்க, ஒரு பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதான் மார்க்கத்தினுடைய சட்டம். எந்த அளவுக்குன்னா பிரயாணிகளுக்கு இந்த சலுகை எல்லாம் கொடுக்கறான். நோயாளிகளுக்கும் சலுகை, பிரயாணிகளுக்கும் சலுகை. கஷ்டம் தான் அது. ஊர்ல இருந்துகிட்டு இருக்கிறவன் நினைச்சா படுத்துக்கிறான், நினைத்தா ரெஸ்ட் எடுக்குவான், எல்லாம் செய்வான். பிரயாணத்தில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கூடுதல் சிரமையா இருக்கும். அப்ப இந்த பிரயாண இடங்களை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் பல கிளைமேட்டை மனுஷன் கடக்கிறான். சயின்டிபிக் அது மாதிரி ஏற்படுத்தும். ஒரே கிளைமேட்ல அப்படி உட்கார்ந்து இருந்தா பாதிக்காது. போய்கிட்டு இருக்கோம் என்னவாகும், 102 டிகிரி ஊர்ல போவான், 100 டிகிரி உள்ள ஊருக்கு போவான், அப்புறம் 105 டிகிரியில் உள்ள ஊருக்கு போவான். வெயில் இப்படி பலவிதமான கிளைமேட்டை மாற்றி காத்துடைய வேகம் மேல அடிக்கும். இப்படி பலவிதமான நிலைகள் ஏற்படும் பொழுது நோம்புங்கிறது சேர்ந்தா என்னவாக பெரிய கஷ்டமாயிடும். அல்லாஹ் என்ன செய்யறான்? நோம்பாளி இன்னொரு நாள் பிரயாணியும் வச்சுக்க, வெளியூருக்கு போறியா, ரமலான்ல போக வேண்டியிருக்கு, ஒரு வெளியூருக்கு நோம்பு விட்டு போ, ரமலான் முடிஞ்சு வச்சுக்க, அவசரமா ஒரு வேலையா போக, வியாபாரத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு நிறுவனத்தில் வேலை பாக்குறீங்க, இப்ப திருச்சிக்கு போயிட்டு வாழ்றாங்க கம்பெனில, அது போய் தான் அவனும்னா நோம்பு விட்டு போயிடலாம். நோம்பு வச்சு சிரமப்படக்கூடாது, போயிட்டு வந்து இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஆஹா, ரமலானை விடுவதா? ரமலான் எவ்வளவு சிறப்பு! ரமலான் சிறப்பு தான்,
சிறப்புன்னு சொன்ன அல்லாஹ் தானே இதையும் சொல்றான். ரமலான் சிறப்பு என்று எந்த அல்லாஹ் சொல்றான், அவன் தான் சொல்றான். நோயாளியா இருந்தா வேற நாள் வச்சுக்க, அப்ப வேற நாளில் வைத்துக் கொள் என்று சொல்வது உங்களுக்கு எதை காட்டுது? உங்களுக்கு எந்த வகையிலும் சிரமதர் அல்லாஹ் பிடிக்கல. எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தை நோன்பு வச்சுட்டாங்க. பிரயாணத்துல நோன்பு வச்சுட்டு அசர்லாம் தாண்டிடுச்சு. அசர்லாம் கடந்தா எவ்வளவு நேரம் இருக்கணும்? கொஞ்ச நேரம் தானே இருக்கும். நோன்பு வச்சு அசர் வரைக்கும் வண்டி இழுத்துருச்சுன்னு சொன்னா அப்புறமேல இழுக்கிறது லேசானாங்க. அவ்வளவு நேரம் தர அசர்லாம் தாண்டி போயிருச்சு. அப்ப நோன்பாளிகள் நோன்பு வைக்க, பிரயாணிகள் நோன்பு வைக்க தேவையில்லை என்பதை விளக்குறதுக்காக ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, நோன்பு வச்சிருந்தவங்க மக்கள் எல்லாம் தெரியற மாதிரி கூட்டி தண்ணி எடுத்து மக்கள் பாக்குற மாதிரி குடிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பாக்குற மாதிரி என்ன செய்யறாங்க, தண்ணிய நோன்பு விடுறாங்க. பிரயாணத்தில் நோன்பு வச்சு இருந்து நோன்பு வைக்க வேணான்றது அல்லாவிடம் இருந்து செய்தி வந்த உடனே அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. எப்ப இந்த ஒரு நம்ம முடிச்சு விட நினைக்கவே இல்லை. இந்த சலுகை அந்த செகண்டே சொல்லணும். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தணும். அல்லாஹ் கொடுத்த அந்த சலுகை ஒரு மணி நேரம் கூட மக்கள் இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க சாப்பிடுறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. ருசுல்லா குடிச்சு பார்த்தோம்னா சில பேர் குடிச்சிட்டாங்க. மனுஷனுக்கு சில பேர் இயல்பா ஒரு பக்தி முத்து நாளுக்கு இருப்பாங்கல்ல. பக்தி முத்துறது என்பதை என்னவா இருக்கணும்னா, அல்லாஹ் ரசூல் சொன்னது கேட்பதா தான் இருக்கணும். பக்தி முத்துறது பக்தி முத்தலாம், முத்துறதுக்கு அர்த்தம் என்ன? பக்தி முத்தினவனா நோம்ப விடணுங்கிறான். ஏன் அவன் அல்லாஹ் சொல்ற கேட்கறான். அவன் அல்லாஹ்வுடைய ரசூல் நோயாளியா இருக்கும்போது, நோயாளியா இருக்கும்போது எவன் நோம்ப விடுறானோ அவன் பக்தி முத்தி போனவன். ஏன் அவன் அல்லாஹ் சொன்னதை கேட்கறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்கறான். நாங்க நம்ம நோயாளியா இருந்தா வச்சுதான் தீருவோம். இவன் பக்திமான் கிடையாது, இவன் போலி பக்தன். ஏன் இவன் அல்லாஹ் சொல்றது மதிக்கல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்ல மரியாதை வைக்கலன்னு அர்த்தமாவது. அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே சகாபாக்கள் சில பேர் அப்பதான் பல சிந்தனைகள் வந்தவங்க தானே, சில பேர் நோம்ப விட்டாங்க, சில பேர் விடாம என்ன செய்யறாங்க, நம்ம நின்று சமாளிக்க ஒரு மணி நேரம் தானே பாத்துருவோம், ஒன்னும் ஒரு மணி நேரம் உள்ள 11 மணி நேரம் இருந்த ஆளுகளுக்கு ஒன்னும் ஒரு மணி நேரம் முடியாதான்னு நினைச்சு கொண்டு வைக்காம இருந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே மக்கள் உனக்கு சொன்னாங்க, உலாய்க்கல் உசாத், அவர்கள் பாவிகள், குற்றவாளிகள். யாரு? நான் நோன்பை விட்டு காட்டுறேன், பிரயாணிகளுக்கு சலுகை இருக்கு செஞ்சு காட்டுறேன், அதெல்லாம் முடியாது நாங்க வைப்போம் சொன்னா நீ பாவி. ஏன் சொல்ல கேட்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிற ஏன் சொல்ல நீ கேட்கணுமே தவிர ஓன் இஷ்டப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவர்களை பாவிகள்ங்கிறாங்க. நோன்பு முறிச்சவங்கள நல்லவங்கிறாங்க. நோன்பு முறிக்காம இருந்தாங்களே பிரயாணத்துல அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கொடுத்த பேர் என்ன? பாவிகள் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன இந்த மார்க்கம் உங்களை பாக்குது? இதெல்லாம் பாக்குற மார்க்கம் மத்ததெல்லாம் பாக்காதா? எல்லாத்துக்கும் மக்கள் நல்லா இருக்க கஷ்டப்படக்கூடாது. இப்படிதான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்க கடவுள் நம்பிக்கையோடவும் இருக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை என்ற பெயர்ல மற்ற சித்தாந்தங்கள்ல எப்படி மனுஷனை கெடுத்து நாசமாக்குறாங்களோ அது இருக்கவும் கூடாது. கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும், நல்லபடியாகவும் இருக்கணும், சிரமம் இல்லாம இருக்கணும் என்பதில் கவனம் செலுத்திய காரணத்தினால்தான் நோம்பு விட சொல்லி காட்டி அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை விளக்குகிறார்கள். அப்ப இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நோன்பு வந்து நம்ம ஒரு நோன்பு வைக்கிறோம்னா சூரிய மறைஞ்சோம் விட்டுருவோம். சுபுல இருந்து ஆரம்பிக்கிறோம் நோன்பு, எது வரைக்கும் வச்சிருப்போம்? சூரிய மறைகிற வரைக்கும் நோன்பாளியா இருப்போம், விட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா சில நாட்கள்ல விசால், விசால்னா தொடர் நோன்பு. தொடர் நோம்புனா என்ன? 24 மணி நேரம் நோன்பு இருக்கிறது. அதாவது சுபுல ஆரம்பிக்கிற நோன்பு நாளை சுபு வரைக்கும், நாளை கழிச்சு சுபு வரைக்கும், மூணு நாள் வரைக்கும், அஞ்சு நாள் வரைக்கும் ரசூல் அப்படி இருந்துருவாங்க. விசால் நோம்புன்னு நினைச்சுவாங்க, அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் ராத்திரியில நோம்பு திறக்கிறதே இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் யாரும் என்னை மாதிரி விசால் நோம்பு வைக்காதீங்க. விசால் நோம்புனா என்ன? தொடர் நோம்பு. பகல் பகல்ல தான் நோம்பு வைக்கணும், ராத்திரி நோம்பு முடிச்சிடணும். சூரியன் மறைகிற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்கு, நோம்பு வைக்க வேண்டிய சட்டம் இருக்கிறது. இதை ரசூல்லா சொல்லும் போது ஒல்வி ஐயாக்கும் ஒல்வி சால், விசால் நோன்பு வைக்க கூடாது என்று உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கறாங்க, இன்னக்கு துவாசில் நீங்க மட்டும் வைக்கிறீல? ரசூல்லா என்ன செய்யறாங்க, மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, கண்டினியூ ஆகிற மகரிபான நோம்பு முடிச்சிருந்தேன், இரவு நோம்பு என்பது கிடையாது, பகல்ல தான் நோம்பு, ராத்திரிக்கு நல்லா உண்ணுவது பருகிறது தான், குழு ஒசிறப்பு நல்லா சொல்லித்தான். அதனால என்ன செய்யுங்க, நோம்பு நேரத்தில் ராத்திரி காலங்களில் நல்லா சாப்பிடுங்க, சூரியன் மறைஞ்சதுல இருந்து சுப வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சட்டம் இருக்கிறத சொல்லி நீங்க தொடர் நோன்பு வைக்காதீர்கள் எச்சரிக்கிறாங்க. ரெண்டு தடவை ஈயா கும்பல் விசால், ஈயா கும்பல் விசால் ரெண்டு தடவை எச்சரிக்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கறாங்க, இன்னக்கு துவாசில் நீங்க செய்யறீங்களே. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க,
நான் சேர்ந்தான், எனக்கு இறைவன் புறத்தில் இருந்து உணவும் பானமும் தரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் எனக்கு என்ன இருக்கிறது? இதை தாங்கிக் கொள்ற அளவுக்கு, சாப்பிடாமல் இருந்தாலும் தாங்குற அளவுக்கான ஒரு உறுதி, ஒரு தனிப்பட்ட சிறப்பான ஒரு பலத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதனால நீங்க என்னைய போல நீங்க இந்த விஷயத்தில் கிடையாது, எனக்கு நான் வைத்துக் கொள்வேன், உங்களுக்கு அந்த சிரமம் தரமாட்டேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னளவில் அந்த விசால் நோன்பை கடைபிடித்தார்கள். இது எனக்கு மட்டும் உரிய சட்டம், உங்களுக்கு கிடையாது, நீங்க சிரமப்படக்கூடாது. உங்களுக்குள்ள சட்டம் என்ன? இந்த அளவோடு நிறுத்திக் கொள்ளணும், சூரியன் மறைகிறதோட உங்களுடைய நோன்பை முறித்துக் கொள்ளணும். இது எவ்வளவு லேசா இருக்குது அப்படின்னு சொன்னா, லேசத்தர் நோன்பே கஷ்டம் தானையா, லேசுங்கிறீங்க, 24-12 மணி சாப்பிடாம அது கஷ்டம் இல்லையான்னு ஒருத்தன் கேட்பான். அவன் என்ன கேட்பான், லேச லேசுங்கிறீங்க, 12 மணி நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விட்டு லேசானதா இது? நோயாளி நோன்பு வைக்க கூடாது லேசா போயிருமா, பிரயாணி நோன்பு வைக்க கூடாது லேசா போயிருமா, ஊர்ல இருக்கிறவனு கஷ்டமா தானே இருக்குது அப்படின்னு கேள்வி வரலாம்ல. அல்ல என்ன லேசா செய்யறான், லேசா செய்யறாங்கிறீங்க, நோன்பு பார்த்தா லேசா இல்லையே அப்படிங்கிற மாதிரி யாரு கேப்பா? நம்ம கேட்காட்டாலும் இந்த மாத்தித்தான் ஆகணும்ன்ற ஒரு கேள்வி கேட்க நினைச்சாலும் கேட்கலாம். வெளியே இருந்து கொண்டு இஸ்லாத்தில் ஏதாவது மாத்தணும்னு சொல்றதா இருந்தா எதுல கேள்வி கேட்கலாம்? நோன்புல கேட்கலாம். என்னங்க எல்லாம் லேசுங்கிறீங்க சேருதான், கஷ்டப்படுத்த மாட்டோங்கிறீங்க சேருதான், காலையில இருந்து ராத்திரிக்கு சாப்பிடாத கஷ்டம் கிடையாது, ஒருவேளை சாப்பிட மனுஷன் இருக்க முடியுமா? நீங்க வந்து இந்த மாதிரி பகல் பூரா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களே, இதை மாத்த தானே வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பார்க்க நினைச்சீங்க, ஆமா இது மட்டும் அது பதில் சொல்லுவாங்க, இது மட்டும் அப்படித்தான் இருக்குது அப்படி பதில் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது, இதுவும் சிரமம் கிடையாது. எது நீங்க இந்த நோன்பு வைக்கிறீங்களே, இந்த நோன்பு வைப்பது வந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்குத, இது கஷ்டமா இது சிரமமான்னு கேட்டா, இது இப்ப கண்டுபிடிக்கிறான் விஞ்ஞானி, நோன்பை பத்தி ஆராய்ச்சி பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலையை விட்டு இல்லாம இல்ல அவங்க காய்கறி செய்வாங்க, என்ன தியாக செஞ்சுட்டே இருப்பாங்க, அவருக்கு ஒவ்வொரு பொருளை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல நல்லது அணிக்கணும், கிறுக்குத்தனமா இன்னும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துட்டு இருக்கணுமா இல்லையா, அந்த மூளைக்கு மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இஸ்லாத்தினுடைய இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இது நன்மையா தீமையா அது புள்ளி வருது மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப ஆய்வு பண்ணி சொல்றாங்க, மனிதர்கள் வந்து நீண்ட இடைவெளிக்கு ஒன்னும் சாப்பிடாமல் உடம்புக்கு ஓய்வு கொடுத்தால், குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 நாள் அது மாதிரி ஓய்வு கொடுப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு அந்த அல்சைமருங்கிற மறதி நோய் இருக்க அதுவும் வராது, மூளை தேய்மான நோய் இருக்குத அதுவும் வருவதில்லை என்று சொல்லி, அது காரணத்தை என்ன செய்ய, விலங்குகளுக்கு சோதிச்சு பார்த்தா, முதல்ல மிருகங்களுக்கு, மிருகங்களுக்கு என்ன செய்யறாங்க கேட்டா, சில மிருகங்களுக்கு பகல் கூட நல்ல சாப்பாடு கொடுக்கறது, சில மிருகங்களுக்கு பகல் ஒண்ணுங்க கொடுக்கறது இல்ல, 2 டைம் தான், காலையில் ஒருக்கா கொடுக்கறது ராத்திரிக்கா கொடுக்கறது, ரொம்ப லாங் டைம் பிரேக் கொடுத்துருவாங்க. இப்ப இந்த மிருகம் அந்த மிருகத்தை வைத்து அதனுடைய மூளைத்திறனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அதனுடைய மூளை என்ன ஷார்ப்பா இருக்கு, இந்த மூளை அறவே லாங் டைம் சாப்பிடாம இருக்கு பாருங்க, அந்த மிருகங்களுடைய மூளையெல்லாம் நல்ல தெளிவா கூர்மையா இருக்குது. இந்த இதுகள்லாம் என்ன செய்யறதுனா, அந்த மூளை திறன் தெரியுமில்ல கண்டுபிடிக்கும் போது அந்த ஆய்வுல இது கொஞ்சம் மோசமா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, இது மனுஷனுக்கு செஞ்சு பார்ப்போம், இத மிருகங்கள்ல சோதனை பண்ணி பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுது, இதுல ஒரு நன்மை இருக்கிறதா தெரியுது, மனுஷனுக்கு செய்யலாமே பார்த்து யோசிச்சு பார்த்து அப்படியும் சில பேர் பிரச்சனை செய்யறான், சில பேர் அந்த மாதிரி நோன்பு அடிப்பு இல்லாம செய்யல, சில பேர் காலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நீண்ட நேரம் சாப்பிடாமல் வைக்கிறான், சில பேர் வந்து அடிக்கடி நம்ம வழக்கமா சாப்பிடறோம்ல அந்த மாதிரி சிலரை பிரித்து வைத்துக் கொண்டு அவங்கள ஒரு மாதம் வரைக்கும் பார்த்து விட்டு அவங்களை ஆய்வு பண்ணணும்னு சொன்னா, யார் வந்து அதிக இடைவெளி விட்டு அந்த விரதமாக ஒன்னு சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து மூளையில ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது, மூளை தேய்மான நோய் அதை நீக்குகிறது, மருந்து நோய் அதுவும் குறைக்கிறது, அப்ப நோன்பு வைக்கிற காரணத்தினால இந்த நன்மை வந்து நீண்ட காலம் வாழலாம், இது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா மூளை தேய்மானம் வந்து குறைஞ்சுன்னு சொன்னா அதிக காலம் உயிர் வாழலாம், உயிர் வாழ்வது விதி அடிப்படையில் உள்ளது அது ஒரு விஷயம், ஆனால் இந்த ஆய்வு ஒடுப்பெல்லாம் சொல்றான் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற வகையில அவங்களுடைய உடம்பு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். யார் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, மார்க் மெட்சன்ங்கிற ஒரு பேராசிரியர் ஆய்வு பண்ணி இந்த இதை சொல்றான். மற்ற விரதங்கள் இருக்க அதுக்கெல்லாம் இது பொருந்தாது, ஏன் மற்ற விரதம் வைக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதாவது அசைவம் சாப்பிட மாட்டாங்க, சைவம்லாம் சாப்பிட்டுக்குவாங்க, இதுக்கு எந்த யூஸும் கிடையாது, விரதம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, கறிமீன் அதெல்லாம் விரதம், கறிமீன் வேணாம், மற்றதான் கொண்டே வெய்யி பால் பழத்தை வெய்யும்பாங்க,
அப்ப இதுல வந்து இதுக்கு கிடைக்குமான்னு கேட்டா இல்லைங்கிறான். ஒண்ணுக்குமே கொடுக்க கூடாது. ஒண்ணு கொடுக்காம வேலையை கொடுக்கும் பொழுது மூளை என்ன செய்யுதுன்னா பல இதுகளை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு இதுக்கு உள்ள வேலை மிச்சமாவதுல இந்த சோத்துக்கு அரைச்சி தள்ளுற வேலை மிச்சமாவ காரணத்தினால மூளை என்ன செய்யுது வேற விதமாக இயங்கி மனிதனத்தை உள்ள இந்த கெட்டதன்மை எல்லாம் நீக்கி நல்ல விஷயங்களை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப இவங்களுக்கு கிடைக்காது. அது போய் என்ன செய்வாங்க விரதம் இருக்கிறோம் சொல்லிட்டு திட உணவு சாப்பிட மாட்டாங்க. திரவ உணவு சாப்பிடுவாங்க, ஜூஸ் ஜூஸா குடிப்பாங்க. அது கட்டியா உள்ள சாப்பிட மாட்டாங்களாம், தண்ணியா உள்ளது சாப்பிடலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுவும் அதுதானே சேம உள்ள வயிற்றுக்குள்ள சாமான போட்டீங்களா இல்லையா, அதே வேலை கொடுத்துருக்கீங்களா இல்லையா, இவங்களுக்கு என்ன செய்யாது நன்மை தராது. அது இன்னும் சிலருடைய விரதம் என்னவா இருக்குன்னா சின்ன டைம் உள்ளதா இருக்கும். விரதம் இருக்கிறோம், விரதம் எவ்வளவு நேரத்துக்கு 11 மணி 12 மணி வரைக்கும் என்னது 11 மணிக்கு விரதம் இருப்பாங்க, 12:30 மணிக்கு மத்தியான சாப்பாடு செய்யறது விரதத்தை முடிச்சிடுறது. இப்படியான ஒரு அது லாங் டைம் இருக்கணுமா, இந்த விரதம் டெய்லி இருக்கிறோமே, இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லியா தான் நடக்குது. 1 மணி நேரம் சாப்பிட்டா இருக்கிறோம், காலையில சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் 4 மணி நேரம் கிடைக்கத்தான செய்யுது. இதுல பயன் கிடையாதான். அவன் என்ன சொல்றான் கேட்டா ஒரு பாதி நேரத்தை விட்டுறணும், அதுக்கு நெருக்கமா நம்மளுடைய இது வருது 12 மணி நேரம் 13 மணி நேரம் செய்யணும், ஒன்னும் திங்காம விடு. அப்படி விடக்கூடிய நேரத்தில் மூளையில நிறைய பாதிப்புகள், சில சில ரசாயனங்கள் சுரக்கிறது, அதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது, உடம்புல நிறைய ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி வாரத்துக்கு 2 வைக்கிறது நல்லதுன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, வாரத்துக்கு 2 வைக்கிறது சுன்னதாக்குனாங்களா இல்லையா, திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு சொன்னாங்க. வாரத்துக்கு 2 நாள் வைத்துக் கொண்டு வந்தால் அதில் நன்மை. இதை ரமலான்ல 30 நாளைக்கு வச்சீங்கன்னா அது இன்னும் கூடுதலான ஒரு நன்மை. இந்த நோன்பை தவிர எந்த மதத்தினுடைய விரதத்துக்கு இந்த நன்மை கிடையாது. அப்ப இந்த பசிக்கிறதுங்கிற ஒரு கஷ்டத்தை நம்ம பெற காரணத்தினால பிறகு நன்மை இருக்கா இல்லையா, அந்த நன்மைக்காவது இது கஷ்டத்தை சகிச்சுக்கிற வேண்டியதானே. இது சில கஷ்டத்தை எல்லாம் தர்றான்னு சொன்னா வயிற்றுல கட்டி இருந்து ஆபரேஷன் பண்றாங்களே, ஆபரேஷன் கஷ்டம் தான், கட்டி எடுக்கிற பணி தான் ஆகணும். அந்த கட்டியை நீக்குவதற்காக ஆபரேஷன் பண்ணும்பொழுது அது சிரமமா தான் இருக்கும். ஆபரேஷனுக்கு பின்னாடி உள்ள நன்மையை கருதி பார்த்தாலும் சிரமமா தெரியாது. அப்ப இந்த நோன்பு என்கிற ஒரு நன்மையை கருதி பார்த்தோம் என்று சொன்னால் அப்ப ஒரேடியா போட்டுட்டே இருக்காம மூளைக்கு அந்த மூளைக்கு சில ஓய்வுகள் கொடுக்கணும், உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும், ஒன்னும் உள்ள போகக்கூடாது, தண்ணி கூட போகக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் அது வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லாட்டி அதே டென்ஷன்ல இருக்குமா இல்லையா. இப்ப நம்மளே ஒரு படிப்புல ஈடுபட்டு புத்தகத்தை படிச்சிருந்தான் வைங்க, அவன் மண்டையில ஏறுமா, படிச்சுட்டே இருக்கணும், விளையாடணும், அது பொண்ணு மரம் வந்து படிக்கணும், அப்பதான் மண்டையில ஏறும். 12 மணி நேரம் புத்தகத்தை கொடுத்தா என்னவாகும், இப்ப நம்ம வேலை அதான் நடந்துட்டு இருக்குது. காலையில திங்கிறோமா, திங்கிறது 1.5 மணி நேரமா இருந்தாலும் அதுக்குரிய ஒர்க் மத்தியானம் நடந்துட்டு இருக்குது. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் தான், அது அரைச்சி கரைச்சி தள்ளுற வேலை என்ன செய்யும், அப்பதான் பசிக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது மரப்பை தவிர வெளியிடும், வேலை முடிஞ்சிருச்சு பினிஷ் ஆயிருச்சு என்ன செய்யுது அடுத்த வேலைக்கு சாப்பிட்டுறோம். இப்படியே ஒரு நரம்புக்கும் உடம்புக்கும் குடலுக்கும் இதயத்துக்கும் எல்லா மூளைக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்தா அந்த அந்த உடம்பு இப்படி நல்லா இருக்கும். அதற்குரிய ஓய்வே நோன்பு தான், நோன்பு தான் என்ன செய்யுது, புல் ஓய்வாயிருந்தவனுக்கு எதுவுமே கிடையாதா. அப்ப அந்த மூளை அரைக்கிற வேலை இல்லன்னா அது வேற வேற ரிப்பேர் பண்ற வேலை மத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது உள்ளுக்குள்ள உள்ளதான் சிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவன் விஞ்ஞானிகள் என்ன செய்யறான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்படி தன்னால ரிப்பேர் ஆகக்கூடிய தன்மையில எல்லாம் படைச்சிருக்கான் உடம்ப, அதெல்லாம் இல்லைன்னு அந்த ரசாயனங்கள்லாம் தேவையான சுரந்து மனிதனுக்கு நன்மை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த மாதிரி உள்ளதை நீ என்ன நினைக்கூட சிரமம் இருக்கக்கூடாது, நோம்பே சிரமம் தொழுகையே சிரமம் நினைக்க கூடாது, நன்மைகள் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது விஞ்ஞான ரீதியா தத்துவார்த்த ரீதியா பாத்தீங்கன்னா என்ன நோம்புல என்ன பெரிய தியாகம் பண்றீங்க, அதேதான் அதே அளவுதான். லாங் டைம் கொடுத்துட்டு இடைவெளி கொடுத்துருமே தவிர நோன்பு திறந்து அரைக்கத்தான் ஆரம்பிக்கிறோம். நோன்பு திறக்கும்போது எவ்வளவு சாப்பிடுறோம், அப்புறம் இப்ப முடிஞ்சு போயிட்டு சாப்பிடுவீங்க, அப்புறமே 3 மணிக்குள்ள சாப்பிடத்தான் போறீங்க, மத்த நாள்ல சாப்பிடுறத விசேஷமா சாப்பிடுறீங்க. நம்ம நாள்லாம் கூடுதல் செலவாகுது, மத்த நாளில் ஆகிற செலவு கூட கூடுதல் செலவாகுதா இல்லையா, அங்க வெறும் சோறு கஞ்சோட போயிடும். இப்ப தான் ஜூஸ் பழம் அது இதுன்னு கடல் பாசின்னு என்னமோ என்னமோ கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செலவழி சின்ன செய்யற உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், அளவு ஒன்றும் குறைஞ்சு போயிடல, அளவுலாம் குறையல, பலவீனம்லாம் ஆக மாட்டோம். தயம் மாறிக்கிறது, தயத்தை மாத்திக்கிட்டமே தவிர ராத்திரியில் நம்ம சாப்பிடுற நோன்பு திறந்துட்டு சாப்பிட்டு அதே 3 வேளை சாப்பிடணும் கணக்கு பண்ணி பார்த்தா, கலோரி கணக்கு பண்ணாலும் சரி எடையை பார்த்தாலும் கூடுதலாக சாப்பிட்டுருப்பீங்க. இந்த சாப்பிட அளவை எடை போட்டு பார்த்தாலும் அது கூடுதலா இருக்கு, கலோரி அதிகத்தை பார்த்தாலும் என்ன செய்யுது, இதெல்லாம் கலோரி ஜாஸ்தி சாப்பிடும். சீ இனிப்பு நல்ல கலோரி இருக்குது, பேரிச்சம்பழத்து நல்ல கலோரி இருக்குது, ரோஸ் மில்க்கு பால் நிறைய சாப்பிடுறீங்க அதுல வந்து கலோரி இருக்குது, எல்லாமே கலோரி உள்ள சாமான்கள் தான் நோம்பு வரைக்கும் சாப்பிடுறோம். அதுல மட்டன் டெய்லி ஏதாவது இருந்தா தான் உள்ள போகுது. அப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏதாவது நான்வெஜ் போட்டுதான் அதை நினைக்கிறாங்க அதிகமாக.
அப்போ அப்போ என்ன நமக்கு ஒரு பாதிப்பு? தத்துவ ரீதியா பார்த்தாலும் நோம்புன்னு கஷ்டம் கிடையாது, மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதுல என்ன இருக்குது? பகல்ல வந்து ராத்திரிலையும் இதே மாதிரி பட்டினியா முதல் கிடந்தோம், ஆனா ராத்திரில பட்டினியா கிடக்கும் போது நமக்கு தெரியாது, நம்ம அது உணரல, தூங்கிடுறோம். பகல்ல முடிச்சிட்டு இருக்கும் போது அது வேலை செய்து கரெக்டா, பசிக்குது பசிக்குதான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சு கொண்டே இருக்கிற ஒரு வேலையை செய்யறமே தவிர பெருசா ஒன்னு நம்ம இழந்து விடவில்லை. அப்ப இப்படி பார்த்தா நோம்பு எதுக்கு மாத்தனே? எல்லாரும் வயிறான்னு சொல்றான் விஞ்ஞானி, நீ மாத்தணும்னு சொல்ல வர்ற விஞ்ஞானி சொல்றான், எல்லாரும் வயங்கடா அமெரிக்காவில் சொல்றான், அமெரிக்க மக்களுக்கு சொல்றான், உங்களுக்கு இந்த மறதி நோயில நீங்க தப்பிக்க வேண்டுமானால் நோம்பு இங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான், நீண்ட நேரம் சாப்பிடாம இருங்க, வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆச்சு கடைப்பிடிங்கன்னு யாருக்கு சொல்றான்? அமெரிக்க விஞ்ஞானிகள் அமெரிக்க மக்களுக்கு இந்த ஒரு போதனையை செய்கிறான். அப்ப எதை மாத்தணும், இதை மாத்தணுமா, அதை மாத்தணுமா, எதை மாத்த சொல்ற? மாத்திரக்கு வேலையே இல்ல. இதன்படி நீ ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்களே இந்த நல்ல ஒண்ணு நாங்க மாத்தணும். அப்ப மாத்தணும்னு சொல்றாங்க, நோம்பு தான் சொல்ல முடியும். இஸ்லாமிய வணக்கத்தில் சொல்றதாக இருந்தால் இந்த நோம்பு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று சொல்ல முடியும். அதுவும் கஷ்டம் கிடையாது, விஞ்ஞான ரீதியா கஷ்டம் கிடையாது, தத்துவார்த்த ரீதியா கஷ்டம் கிடையாது, உடல் ரீதியா ஆரோக்கியத்தை எடுத்து பார்த்தாலும் கஷ்டம் கிடையாது, அது நன்மையா தான் முடிகிறது. இதனால மாற தேவையில்லை. இப்படி இருக்கு இஸ்லாமிய வணக்கங்கள். அதே மாதிரி வந்து இந்த மார்க்கை எப்படி எல்லாம் கவனிக்குது என்பதற்கு இன்னும் சில சான்றுகளை பாருங்க. ஒரு மனிதர் வந்து நேர்ச்சை செய்யறார், நேர்ச்சை செய்யறாருன்னு ஆளு சரியான தள்ளாத வயசு. அவர் என்ன நேர்ச்சை செய்யறாருன்னு கேட்டா, நடந்தே நான் வந்து ஹஜ்ஜிக்கு போறேன். என்ன நேர்ச்சை செய்யறாரு? நடந்தே ஹஜ்ஜிக்கு போறது. பொதுவாக நடந்தே ஹஜ்ஜிக்கு போறது மார்க்கத்தில் கிடையாது, முடிஞ்சா செய்யணும்னு தான் சொல்லப்படுது. அவன் வாகனத்தில் போறதுதான் ஈஸியான ஒரு வழிமுறை. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் வந்து மெலிந்த ஒட்டகங்கள் அவங்க என்ன செய்வாங்க, ஹஜ்ஜிக்கு வருவார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து ஹஜ்ஜிக்கு போகல, அங்கிருந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு போற கஷ்டம் இல்ல, போயிருக்கலாம். ஆனா ரசூல்லா கூட நடந்து ஹஜ்ஜிக்கு போகல, சஹாபாக்கள் நடந்து ஹஜ்ஜிக்கு போகல. ஒரு ஆள் என்ன செய்யா, நடந்து ஹஜ்ஜிக்கு போறேன் நினைச்சு பண்ணிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், ஏன் இந்த வந்து நடக்கிறாருன்னா எப்படி நடக்கிறாரு? அது கூட அவரு ரெண்டு பசங்க தோல்ல கைய போட்டு நடக்கிறாரு, அவ்வளவு பலவீனமா இருக்காரு, சொந்தமா கால கொண்டு நடக்க தெரியல அவருக்கு. அவர் எப்படி இருக்கிறார்னு கேட்டா, அவருடைய இரண்டு மகன்களை கூட்டு வைத்து ஒரு மகன் தோல்ல ஒரு கையை போட்டுக்கிட்டு, இன்னொரு மகன் தோல்ல இன்னொரு கையை போட்டுக்கிட்டு, அவங்களுடைய பலத்தில் நடக்கிறார். அந்த மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறார். என்னப்ப அந்த ஆளுக்கு என்ன வந்துருச்சு? ரசூல்லா பார்த்துட்டு கேட்கறாங்க, நேர்ச்சி செஞ்சுட்டாரு, நடந்தே ஒரு நேர்ச்சி பண்ணிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹன் தாதீபி ஹாதா நப்சஹு லகனியும், இவர் வந்து தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்றாரு, இது அல்லாவுக்கு தேவையில்லை. இவர் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்றாரு, தன்னை வேதனைப்படுத்துகிறாரு, இது அவருக்கு சிரமம், நடக்க இல்லைன்னு அவருக்கு தெரியுது, ரெண்டு பசங்க துணையில நடக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு அவருக்கு பின்னாடி ஏற்படுத்துன்னு அவருக்கு விளங்கல, இது அல்லாவுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அமரவும் இருக்கப முதல்ல ஒட்டகத்தில் உட்கார இவர் வாகனத்தில் கூட்டிட்டு போ. அவர் நேரத்தை செஞ்சுட்டாருன்னா ஹஜ்ஜ வேண்டாம் செய்யணும், ஆனா நடந்து போகக்கூடாது. அவரு நடந்து போறதுங்கிறது அவருக்கு ஏழாம இருக்கும்போது, அவருக்கு கஷ்டமா இருக்கும்போது அது அவர் செய்யக்கூடாது என்று உத்தரவு விடுறாங்க. இது புகாரில் 1856 இருக்கிறது. அப்ப நடந்தே போறது என்று நீண்ட நன்மை கிடைக்கும், நம்ம சிரமப்படுவோம் என்று அவர் நினைக்கும் பொழுது, இது ஒரு பெரிய ஆன்மீகத்தில் உச்சநிலை என்று சொல்ல நினைக்கல. இது வந்து உன்னை அல்லாவுக்கு தேவையற்ற விஷயம் செய்யறனி, உன்னுடைய இறைவன் இந்த மாதிரி வந்து உன்னை துன்பப்படுத்தி இன்பம் காட்டுறவன் கிடையாது, உன்னுடைய கஷ்டத்தில் இன்பம் காணக்கூடிய இறைவன் இல்ல, அதனால இது தேவையில்லை, நீ வந்து விட்டுருங்கிறாங்க. அப்ப எப்படி மார்க்க இது? நம்ம கவனிக்கிறத விட நம்ம மேல எவ்வளவு அக்கறையா கவனிக்கிறதுன்னு பாருங்க. நம்மளே விளங்காம இப்படியே செஞ்சு தொலைச்சிட்டா கூட கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டுது, செய்யாது, உன்னை சிரமப்படுத்திக்கிறாது. அப்படியான ஒரு மார்க்கமா இருக்கும்போது மாற்றம் தேவையில்லை, இந்த மார்க்கத்தை மாற்றணுங்கிறது எந்த முகாந்திரமும் கிடையாது என்பதை இருந்து அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஹுத்பா உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது வெளியே ஒரு ஆள் நிக்கிறார், உள்ளுக்குள்ள தட்டு பந்தல் தான் பள்ளிவாசல், உள்ளுக்குள்ள வெயில் வெயில் படாம எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. வெளியில ஒரு ஆள் என்ன செய்யறாரு, வெயில் நிக்கிறார். இந்த மாதிரியான தடுப்பு ஏசினா தெரியாது வெளியே நிக்கிறது, திறந்த வெளிதானே வெளியே நிக்கிறதும் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, வெளியே ஒரு ஆள் நின்று இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் கவனிப்பாங்க, நான் உரை நிகழ்த்திட்டு அப்படி அதுலயே மூழ்கி அதெல்லாம் கிடையாது, அப்படி எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, மனிதனா இருப்பாங்க. அப்ப மக்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர் மக்கள் சிரமப்பட்டால் பிடிக்காதுன்னு சொன்னா அதுவும் காரணம், என்னடா எல்லாம் உட்காந்துருந்தாலும் நிக்கிறாரு, ஒரு நிமிஷம் பாப்பாங்க சும்மா நிக்கிறாரு நினைச்சுக்கலாம், யாரும் வெயிட் பண்றாரு, ரெண்டு நிமிஷம் மூணு அஞ்சு நிமிஷம் ஆனவனே இன்னும் பர்பஸா நிக்கிறாரு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆள் என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்யறாரு, அவர் நிக்கிறாரு, தன்னுடைய உமத்துல உள்ள ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, ஏன் நிக்கிறாருன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் தலை வழியே நிக்கிறாரு?
அவர் யாரு? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் பேர் அபு இஸ்ராயில். அவருடைய பேரு, அவர் வந்து ஒரு நேர்ச்சி பண்ணிட்டாரு. என்ன நேர்ச்சி பண்ணிட்டாரு? உட்காராம நின்றுட்டே இருக்கிறது. நேர்ச்சி என்னது? நேர்ச்சி நேர்ச்சி பண்ணலாம், ஒரு தான தர்மம் செய்யறத நேர்ச்சி பண்ணலாம், வேற ஏதாவது நேர்ச்சி பண்ணலாம். இவர் என்ன நேர்ச்சி பண்றாரு? உட்கார மாட்டேனே, நின்றுதான் இருப்பேன். நேர்ச்சி இதுதான். அப்ப உட்காராமல் நின்று கொண்டே இருப்பது என்று நேர்ச்சி செய்து விட்டார். அதே மாதிரி வெயில தான் இருப்பேன், நிழலுக்கு வரவே மாட்டேன். அந்த மாதிரி பகல் புறம், பகல் புறம் நான் என்ன செய்வேன்? வெயில் தான், நிழலுக்கு வரமாட்டேன். மர நிழலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பள்ளிவாச நிழலா இருந்தாலும் சரி, அது கிடையாது, சூரிய வெளிச்சத்துல நிற்பேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிட்டார். ரெண்டு. மூணாவது, ஒலா எத்தக்கல்லம, யார்த்தையும் பேசுறது இல்லைன்னு நேர்ச்சி பண்ணிட்டாரு. அப்புறம் எசும நோம்பு வர நாலு நாலு நேர்ச்சி பண்றாரு. ஒரு நேர்ச்சி என்னது? உட்காராம நிக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிழல் அனுபவிக்கிறது இல்ல, ரெண்டு. பேசுறது இல்ல, மூணு. நோம்பு வைக்கிறது நாலு சொல்றாரு. அப்ப ரசூல் என்ன பண்ணாங்க? அவரை கூப்பிட்டு முதல்ல பேச சொல்லு. இங்க ஜும்மா உரை நிகழ்த்துறாங்க பயானு, அது பெருசா தெரியல. இந்த உம்மத்துல ஒரு ஆள் சிரமப்படுறாரு மார்க்கத்தை சொல்லி. இஸ்லாத்துல உள்ளவர், வேற மார்க்கத்தில் உள்ளவர் அல்ல. அப்ப இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? பேசாம இருக்கும் நல்ல காரியமா இது. ஒரு மனிதன் பேசுவது என்பது அல்ல, அதுதான் மனிதன் வித்தியாசப்படுறான். ஆடு மாடு கழுதுலாம் பேசாது, மனிதன் வித்தியாசப்படுறது இதுலதான், பேசுறதுலதான். அதை மாட்டேன்னு தலைப்படி சொல்றது. பேசுறேன்னா கெட்டது மட்டும் மனிதன் பேசுவானா? நல்லது பேச மாட்டானா? நல்லது பேசமா, கெட்டது பேச மாட்டேன்னு வச்சோம்னா பரவாயில்ல, நான் நல்லதையே பேசுவேன் அப்படி சொல்லி சொல்லலாமா இல்லையா? பேசவே மாட்டேன்னு அர்த்தம். அதனால முருகு அவருக்கு உத்தரவிடுங்கள், சொல்லியத்த கள்ளம், உடனே இந்த பேசணும், எனக்கே பேச சொல்லுங்க வர அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எஸ்டல் இல்ல, வெயில் நிழலுக்கு வர சொல்லுங்க, வெயில் நிக்க கூடாது, நிழலுக்கு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூத உட்கார சொல்லுங்க, முதல்ல ஆளை பேச சொல்லி நிழலுக்கு இழுத்துட்டு வந்து ஆளை அமைக்க உட்கார வைங்க சொல்லிவிட்டு உள்ளி திம்ம சவமுகம் இந்த நோம்பு சொல்றாருல்ல, அது மட்டும் செய்யட்டும். நாலு நேரச்சு பண்றாரு, மூணு தாங்கு, மூணு கஷ்டம். மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறான், சிரமப்படுத்திக்கிறான். இந்த மூணு விட்டுருப்பா, நீ இதை மட்டும் செய்ய, நோன்பு மட்டும் செய்ய என்று உத்தரவிட்டார்கள். புகாரியில 6704 ஹதீஸில் இருக்கிறது. இதுல எவ்வளவு விஷயம் விளங்குறது? இந்த மார்க்கம் எப்படி மனிதனுடைய இயல்போடு ஒட்டுனதா இருக்கிறது. மனிதன் வந்து அல்லாவுக்கு நான் செய்ய போறேன், அல்லாவுடைய திருப்தி அடைய போறேன் கூட குறைய செஞ்சா கூட அது அவனுக்கு சிரமமானு இந்த மார்க்கம் பாக்குது, அது அவனுக்கு கஷ்டமானு பாக்குது. அவன் விளங்காம இந்த மாதிரி பக்தியின் பேர்ல தன்னைத்தானே வருத்தி கொள்றான. தேவையா இவனுக்கு? நான் கருணை இல்ல இறைவன் இல்லையா, உன்னை விட நான் அதிக கருணை உள்ளவன் இல்லையா என்று அடிப்படையில் அல்லாஹ் பாக்குறதுனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி பாக்குறாங்க. அவர் நிக்கிறது பிடிக்கல, அந்த நிக்கிறது இவங்களை தாங்க முடியல, சொற்பொழிவு நிகழ்த்த முடியல, அதை டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் நிக்கிறத பார்த்து என்ன செய்யுது? என்னடா இந்த மாதிரி பண்றாரு, நம்ம உம்மத்துல ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு என்று சொல்லி அதை நிப்பாட்டி வச்சுவிட்டு அப்புறம் பயன் பண்றாங்க சொன்னா நம்ம மேல எவ்வளவு அக்கறை இந்த மார்க்கத்துக்கு, அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும். அப்ப இந்த மார்க்கத்துக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கிறது? நமக்கு இருக்கிற அக்கறை அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இதை மாத்தணுமா? இது மாறாத இஸ்லாமதன் இருக்குது, மாற தேவையே இல்லையே. எந்த ஒரு விஷயத்தையும் மாத்தணுங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கிற கட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் சில சம்பவங்களை பாருங்க. எதுக்கு நான் நிறைய சொல்றோம்னு கேட்டா, ஆரம்ப பதிகிறது தான் நிறைய சொன்ன உண்டாக்கிய சொல்றோம். நிறைய இருக்குது, இருக்கிறனால சொல்றோம்ல, நிறைய இருக்கிறதுனால நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இவ்வளவு விஷயங்களை எல்லாம் ஒரு சொல்ல காட்டி தர்றது எதுக்காக வேண்டி? இதெல்லாம் நமக்கு தெரிந்த பிறகுதான் அந்த கருத்து ஆழமா பதியும், உறுதி ஏற்படும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அடிக்கடி கேட்டது சல்மான் பார்சியோட சம்பவம் உங்களுக்கு தெரியும். சல்மான் பார்சிங்கிறவர் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு மதீனாவுக்கு. ஹிஜ்ரத் பண்ணி வந்தார்கள் என்ன செய்வாங்க? மதீனா வாசியோட சேர்த்து விட்டுருவாங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரா, உள்ளூர் ஆள் ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டா இருந்துக்கிறங்க, அவர் வீட்டிலேயே தங்க வச்சுக்கிறாரு, சாப்பாடு கொடுப்பாரு. ஏன்னா வெளியூர்ல திடீர்னு வந்தாங்க, ஒரு பெரிய தொகை வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னா அவங்கள வந்து சத்திரம் கட்டி சமாளிக்க முடியாது, ரொம்ப சிரமம். அவங்களும் பேச்சம்பளை சாப்பிட்டு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஹிஜ்ரத் பண்ணி வரும்பொழுது ஒவ்வொரு வரையும் ஒரு ஆளோட ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஒரு வெளியூர்காரர் ஒரு உள்ளூர்காரரோட ஜாயின் பண்ணுவாங்க. இந்த சல்மான் பாரிசிங்கிறவர் ஈரான்காரர், பாரிசினால ஈரான் தானே, ஈரான்ல இருந்து வந்து அகதியா வர்றாரு. வந்தவர் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதர்தாங்கிற மதீனாவாசியோட சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் சகோதரரா இருந்துக்கிறீங்க, சகோதரர் அந்த வீட்டில இருந்துருவாங்க. அந்த ஹிஜாப்லாம் வருவதற்கு முந்தின காலம் வந்து ஆரம்ப புதுசு தானே, வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஆண் பெண்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து காலை பழகிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்ப ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, சல்மான் வர்றாரு வெளியே போயிட்டு, வீட்டுக்கு வந்தா எங்க ஒரு
அவங்க மனைவியை பார்க்கிறாரு, ரொம்ப ஒரு அழுக்கடைந்த ஆடைகள் அணிந்து கொண்டு உலகத்தில் ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. யாரு? அபுதர்தாவுடைய மனைவி. யாரு வீட்டில் இவரை ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அந்த வீட்டுக்காரருடைய மனைவி இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தா ஒரு பங்கரையா, ஒரு நல்ல ஒரு பெண்கள் போறதா இயல்பா அழகா இருக்கிற விரும்புவாங்களா இல்லையா? அந்த மாதிரியா இல்லாம இவங்க வந்து ஒரு 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 விருப்புல வாழ்க்கை விருத்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, என்னமோ விஷயம், ஏன் இப்படி இருக்கிற, நல்லா எல்லா பொம்பளையும் இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அதை எங்க கேக்குறீங்க, உங்க சகோதரர் ஒருத்தர் கேட்டிருக்காங்களே என் புருஷன் அப்பு தருதா, அவருக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே தேவை கிடையாது. அவர் ராத்திரி பூரா தொழுதுட்டே இருக்காரு, பகல் பூரா நோன்பு தான், டெய்லி நோன்பு ராத்திரி பூரா தொழுகொண்டா நான் ஒரு பொண்டாட்டி இருக்கு, மனைவி என்கிற முறையில எனக்கு என்னை அவர் சந்தோஷப்படுத்துறது கிடையாது, என்னை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது கிடையாது. இப்ப நான் யாருக்காண்டு அலங்கரிக்கணும், நான் எதுக்கா அலங்கரிச்சு கொண்டிருக்கேன்னு. அப்ப உங்களுடைய சகோதரர் தான் காரணம், நான் இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் வந்து என்னை அவர் விரும்பணும், என்னை ரசிக்கணும், என்னை சந்தோஷமா வைக்கணும், அவர் வச்சானு அந்த மாதிரி இருக்கலாம், என்னை வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாரா, ஒரே தொழுகைதானே அவருக்கு, எப்ப பார்த்தாலும் நோன்பு தானே என்று இந்த அம்மா வந்து புகார் பட்டியல் வாசிக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, சரி வரட்டந்தாலும் உங்க அந்த சகோதரர் என்ன செய்யட்டேன், வெளியே போனாலும் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு வர்றாரு, யாரு அபுதர்தா வர்றாரு. வந்தவன் என்ன செய்யறாருன்னா, வா சாப்பிடுவோங்கிறார்கள். வந்தவன் என்ன செய்வோம், சாப்பிடுவோங்கிறாரு. நோன்பு, ஏ சாப்பிட உட்காரு அழுகிறார். நான் நோன்பு இப்ப சாப்பிடே இல்லையா, இழுத்து வச்சு நோன்பாளின்னு சொல்லியும் கூட அவர் விட்டாமின் செய்யறாரு, இவரும் சாப்பிட வச்சு போடுறாரு. இவரும் சாப்பிடுறாரு, நீ சாப்பிடுறது நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அவரை சாப்பிட வச்சு போடுறாரு. ஈரவாச்சு ஈரவான என்ன செய்யறாருன்னா, ஒன்ன படுக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, படுத்த உடனே தொழுக ஆரம்பிக்க தொழுக போறாரு. சல்மான் பாரிஸ் என்ன செய்யறாரு, சட்டையை பிடிச்சி இழுத்து படுக்க சம தொழுக போறேன், படுக்கிறே இல்லையா, இன்னும் படுக்க வச்சு போடுறாரு. கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவர் தூங்கியிருப்பார் நினைச்சு பிறகு எந்திரிக்கிறாரு. ஆனா இவர் வாஷ் பண்றதா முடிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் இயல்பா தூங்கக்கூடிய ஆள் தான், இவர் இந்த மாதிரி ராத்திரி போகலாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. இருந்தாலும் இவர் வாட்ச் பண்றதா நீங்க முடிச்சிருக்கிறாரா, இவர் தூங்கிட்டாரு எந்திரிக்கும் மர பிடிச்சிருக்கு, பேசாம தூங்குகிறார். இப்படியே நடக்குது. கடைசியா சுப்புக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது இவரை எழுப்பிடுவார், ரெண்டு பேரும் தொழுவோம், ஒரு மூணு மணி மூன்றரை மணி அந்த மாதிரி ஆகும்போது தொழுவணும் முடியல, இப்போ நம்ம தொழுவோம் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச பிறகு இவர் மனசுல பெரிய ஒரு சங்கடம், இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம சேர்த்து விட்டாங்க, சகோதரரை சேர்த்து விட்டாலும் நல்லா இருக்க கூடாத, நம்ம நோன்பையும் கெடுத்து நம்ம தொழுகையும் கெடுத்து எவ்வளவு தொழுந்திருப்போம், இந்த ஆள் மூன்று வரைக்கும் நம்ம தூங்க வச்சு இப்ப தொழுவ சொல்றாரு என்று அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் உண்டாவது. அப்ப என்ன செய்யறாருனா, சல்மான் வந்து அவருக்கு போதனை செய்யறாரு. இன்னலை ரப்பிக்கு அழைக்க ஹக்கா, இந்த அப்பா உன்னுடைய இறைவனுக்கு செய்யற கடமை இருக்குது உண்மைதான், அதே நேரத்தில் ஒளி நப்சிக்கு அழைக்க ஹக்கா, உனக்கு செய்யற கடமைன்னு ஒன்னு இருக்குது. மார்க்கத்தில் இறைவனுக்கு செய்யற கடமை மட்டும் சொல்லப்படல, பெரும் தொழுகையே சொல்லுகிட்டே இரு அப்படின்னா இறைவனுடைய கடமை, அது நோம்பு வச்சுக்கிட்டே இரு அது இறைவனுடைய கடமை. அப்படி ஒன்னு நான் அல்ல படைக்கல, ஒளி ரப்பிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய இறைவனுக்கு ஒரு கடமை உனக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒளி நப்சிக்கு அழைக்க ஹக்கா, உனக்கு செய்யற கடமை, கண்ணுக்கு செய்யற கடமை தூங்கணும், வயிற்றுக்கு செய்யற கடமை சாப்பிடணும், திரகாத்திரமா இருக்கணும், இந்த மாதிரியா உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. ஒளி அக்னிக்கு அழைக்க ஹக்கா, உன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. ஃபஅத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, அவரவர் கடமை அவரவருக்கு செய். நீ அல்லாஹ்வுடைய கடமையை தான் செஞ்சியே தவிர உன் கடமையை செஞ்சியா, உன் பொண்டாட்டி செய்யற கடமையை செஞ்சியா, அவரவர் கடமையை செய்யணுமா இல்லையா, மூணு கடமையை செய்யணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் வணங்குற பொண்டாட்டியை மறந்துவிட்ட, உன்னையே மறந்துவிட்ட, அதெல்லாம் மறந்துவிட்டு என்ன அல்லாஹ் வணங்குற என்று இவர் என்ன செய்யறாரு, அறிவுரைன்னு சொல்றாரு. ஆனால் இவருக்கு திருப்தி அடையல. என்ன திருத்தடையில, எப்படி இருந்தாலும் தொழுகை கருத்துப்பட்டு எவ்வளவு ராங்க அறிவுரை வேற சொல்றா இருந்தாலும் அப்படின்னு இவருக்கு என்ன செய்யற, ரசூலாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாரு. ரசூல் சல்லாஹ்ட்ட போய் இந்த மாதிரியாக்க நான் தொழுகிட்டு இருந்தேன், என் தொழுகையும் கெடுத்து விட்டாரு, நோன்பு வச்சு அதே முறிக்க வச்சு விட்டாரு, கடைசியை இந்த மாதிரி சொல்றாரு, ரப்புக்கு ஒண்ணு செய்யணுங்கிறாரு, பொண்டாட்டிக்கு ஒண்ணு செய்யணுங்கிறாரு, உனக்கு ஒண்ணு செய்யணுங்கிறாரு, இவரு இணைய சரியான ஆளா இல்ல என்று கண்டிக்கிறாரு. அப்ப ரசூல் சல்லாஹ் உலகம் கேட்டுக்கிட்டு ஒரு வரி தான் சதக்க சல்மான், சல்மான் சரியா தான் சொன்னார், உனக்கு சொன்னார்லப்பா சல்மான் பாரிசி, அவர் சொன்ன எல்லாம் கரெக்ட் தான், கரெக்டா தான் சொல்லி இருக்கிறார், நீ தான் தப்பா நடக்கிற, உன் செயல் தான் சரியில்லை. அப்ப எப்படி மார்க்கணும் பாத்தீங்களா, அப்ப இறைவனுக்காகவே அர்ப்பணிக்க போறோம்னு சொல்லி குடும்பத்தை மறந்து சொந்தத்தை மறந்து தாய் தந்தையை மறந்து காரசடியன்னு போறோம்னு போறாங்களே, அது மனிதனுக்கு சிரமம் தரக்கூடிய மார்க்கம், அப்படி இருக்க கூடாது. உங்களை எப்படி மனிதன் எப்படி எல்லாம் படைச்சிருக்கான், சாப்பிடக்கூடியவனா படைச்சிருக்கான்,
கொஞ்ச நேரம் டயர்டாக கூடியனா படைச்சிருக்கிறான், தூக்கம் கூட படைச்சிருக்கிறான், பேசக்கூடியனா படைச்சிருக்கிறான். இதெல்லாம் நம்ம இயல்பு மட்டும் இருக்கிறது. இதெல்லாம் ஜெயிச்சு எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சிரமம், அது இது கஷ்டம். இந்த மாதிரியான வேலையை செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடிய நகல்ல படைத்திருக்கிறான், நான் அதெல்லாம் இருக்க மாட்டேன்னா அப்ப எப்படி நியாயம் அது? அப்ப இது நீ கல்யாணம் பண்ற, கல்யாணத்துக்கு இந்த மார்க்கத்தில் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில சிந்தித்து பார்க்கும் பொழுது இதுல எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் கவனம் செலுத்தி, எத்தனை மார்க்கங்கள்ல இந்த துறவரமா போறது, சாமியார போறது பெரிய பாராட்டுக்குரியதா கருதுறாங்க, அவன் பெரிய மகான கருதுறாங்க. இந்த மார்க்கத்தில் ஒருத்தன் அப்படி போன அவனுக்கு என்ன பேரு? அவன் சரியான முஸ்லீமே இல்லைன்னு பேரு. இந்த மார்க்கத்தில் கல்யாணம் பண்ணாம ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா ஆண்மை இல்லாம அது மாதிரி இல்லாம இருந்தா அது ஒரு விஷயம். தேவையா இருந்து அவனுக்கு ஆசை இருந்து நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தானே ஆனால் இவன் ரசூல்லாவுடைய சுன்னத்தை புறக்கணிச்சதுனால ஹுமன் ரபிபான் சுன்னத்தி பலைச மின்னி. அப்படியும் ரசூல்லா காலத்தில் சம்பவம் நடக்குது. மூணு பேர் வர்றாங்க, மூணு பேர் வந்து ரசூல்லா பத்தி கேட்கறாங்க, ரசூல்லாவுடைய வணக்க வழிபாடுகள் என்னன்னு கேட்கும் பொழுது அதை சொல்றாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. இந்த ஆண்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம நிறைய ரசூல்லாண்டா பார்த்தாலும் வணக்கமா இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்குதே அப்படின்னு நினைத்துக் கொண்டு ரசூல்லா அவங்க அவங்க கதை வேற, நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒருத்தர் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், ரசூல்லா கல்யாணம் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க, நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் ஒருத்தன அதெல்லாம் இபாதத் செய்ய முடியாம போகுது, கொண்டாடிக்காத சம்பாதிக்கணும் ஒருத்தன், இனிமே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணாம இருந்தால் நிறைய இபாதத் செய்யலாம், ரொம்ப சம்பாதிக்க தேவைப்படாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் பகலெல்லாம் நோன்பு வச்சுட்டே இருப்பேங்கிறாரு, ஒரு நாள் விடாம நோன்பு வைக்க போறேங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ராத்திரி கூட தூங்க மாட்டான்ல, டெய்லி வணக்கம் தான்றாரு. மூணு பேரும் பேசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சு வந்த உடனே, யாருப்பா இந்த மாதிரி பேசினாலும் மூணு பேரும் இங்க வா கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, நீங்க வந்து உங்களோட நல்லா அதிகம் அஞ்சுறேன், ஆனால் நான் வந்து மனைவி மக்களோட குடும்பம் நடத்தவும் செய்கிறேன், அல்லாஹ் வணங்கவும் செய்கிறேன், சில நேரம் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். இந்த என்னுடைய வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ பொம்மன் ரகை, அப்பதான் சொன்னாங்க அந்த வார்த்தையை, பொம்மன் ரகைபான் சொன்னதி குலைசமின்னி, அவன் என்ன சேர்ந்தவன் இல்ல, அப்ப கல்யாணமே பண்ண மாட்டேன் கடவுளுக்காக ஒருத்தன் போனா அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் ஆன்மீகத்தை விட்டு விலகினவன், அவன் இறைவனுடைய அன்பை பெறாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கிறது. இப்படி இயல்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கும் பொழுது எந்த மாறுதலுக்கும் அவசியம் கிடையாது. இதே மாதிரியான இதுக்கு ரிலேட்டிவான ஒரு சம்பவம் இருக்கிறது, அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் இதே மாதிரி நடக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டாரு, பொண்டாட்டி சந்தோஷமா இல்ல, ஒரே புகார் ரசூலா வர ஆரம்பிச்சிருச்சு, தேடி போறாங்க அவரை, தேடி கூப்பிட்டு விட்டு விசாரிச்சிருக்கான், தேடி அவர் வீட்டுக்கு போய் என்னப்ப உன்னை பத்தி ஒரு புகார் வருது, என்ன புகாரு, எப்ப பார்த்தா தொழுதுட்டு இருக்கிறாம்ல, இதை விசாரிக்க போறாங்க பாருங்க, தொழுதுகிட்டே திருடிட்டு தான் கொலை செஞ்சானு விசாரிக்க மனக்கெட்டு போனா பரவாயில்ல, இவரை பத்தி வந்த கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட், இவர் எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, எப்ப பார்த்தாலும் நோம்பு வைக்கிறது, இதான் கம்ப்ளைண்ட் வச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லல, மக்கள் நீங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு வேதனையா இருக்குது, எதனால இப்படி செய்யறாங்க, அசீசும் அழைக்குமா அனைத்தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது. அப்ப இத கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க, நேர அவர் வீட்டுக்கு போய் என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறேன் உண்மையா, ஆமா, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி செய்யாத, எப்படி செய்யணும், சும்மா அப்தீர் நோம்பு வை சில நாள் வைக்காம ஏறி, கும்பணம் தொழவு தூங்கு, ரெண்டும் செய், தொழவும் செய்ய தூங்கவும் செய்ய, பொய்னி தசதிக்கு அழைக்க அதே மாதிரி சொல்றாங்க, சல்மான் சொன்ன மாதிரியே சொல்றாங்க. அப்ப உன்னுடைய உடம்புக்கு செய்யற கடமை இருக்குது, உன்னுடைய கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை இருக்கு, இதெல்லாம் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, உனக்கு வந்து வண்ணபி ஹஸ்பிக்க அந்த சூம குள்ள சகரின் சலாகத் ஐயாம், மாசத்துக்கு மூணு நோம்பு போய் போதும், எப்ப பார்த்தாலும் நோம்பு வச்சிட்டு இருக்கா, டெய்லி நோம்பெல்லாம் வைக்காத, எவ்வளவு வச்சா போதும், மாசத்துக்கு ஒரு மூணு நோம்பு வைக்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா மாசத்துக்கு ஒரு மூணு நோம்பு வைப்பா போதும். ஏன் மூணு நோம்பு போதும், அல்லாஹ் வந்து ஒண்ணுக்கு பத்தா தரப்போறான், அப்ப மூணு நோம்பு வச்சா முப்பது நோம்பு ஆகி போச்சு, மாசம் பூரா வச்சுட்டேன், எப்படி ரசூலுல்லாஹ் வளர்க்கறாங்க, அதுல அந்த ஹதீஸ்ல வருது, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ்லயே அல்லாஹ் வந்து ஒன்றுக்கு பத்தாக இந்த உம்மத்துக்கு தருகிறான், அப்ப மூன்று நோம்பு மாசத்துக்கு வைத்தாயானால் முப்பது நாள் வச்ச மாதிரி ஆயிருது, மூணு நாள் தான் நோன்பு வைக்கணும், முப்பது மடங்காக நன்மை இருந்தால் முப்பது நோம்பு ஆயிருது, இந்த மாதிரி அல்லாஹ் தந்து விடுகிறான், அது போதும், அதை விட நீ வந்து நீ அதிகமா வைக்க நினைச்சீன்னு சொன்னா நீ தாவூது நபியுடைய நோன்பு வச்சுக்க, அது என்ன தாவூது நபியுடைய நோம்புன்னு கேட்கிறாரு, ஒரு நாள் நோன்பு வைக்கிறது ஒரு நாள் விடுவது, ஒன்னு விட்டு ஒண்ணும் பாதி நாள் ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் அப்படி தாவூது நபி வைப்பாங்க, அது மாதிரி என்ன வச்சுக்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதை வந்து அதை நான் செய்யறேன், மாசத்துக்கு மூணுன்னு சொன்னா கேட்டிருக்கா பேசாம, அதை கேட்காம நான் தாவூது நபி நோன்பு வைக்கிறேன்ட்டாரு. அப்புறமேல வயசான காலத்தில் அவர் சொல்றாரு,
ரசூலுல்லாஹ் சொன்ன கேட்காம போயிட்டேனே, சக்தி இருக்கு எல்லாமே நினைஞ்சிட்டேன், நான் வச்சிருவேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டேன். இப்ப பார்த்தா அந்த மாசத்துக்கு மூணு ஏத்துருக்கலாமே, தெரியாதனமா அதை போய் தாவூது நபி நோம்புன்னு சொல்லி அதை செஞ்சு நான் சிரமப்பட்டு இருக்கிறேனே என்று வயசான காலத்தில் அவர் இதை நினைச்சு என்ன செய்தாரு, வருத்தப்பட்டாராம். இது புகாரில் 1975 ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் மனிதனுடைய பலவீனங்களை கருத்தில் கொண்டு அவனுடைய சக்திக்கு ஏற்பட்ட சட்டங்களாக தரப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் வணக்க வழிபாடுகள் ஒரு பக்கம் இருக்குமே, ஆனால் இன்ன பிற சட்டங்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட எல்லாமே மனிதனுடைய அக்கறை செலுத்தக்கூடியதா இருக்கும். இதுல எல்லாம் மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தரப்பட்ட சட்டங்கள், இது கஷ்டமா இருக்கு இஸ்லாத்துல, அது கஷ்டமா இருக்குது, எதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்வார்கள், அதையெல்லாம் அது கஷ்டம் இல்ல, அது சரியாத்தான் இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.